பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியை விரைவில் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வகுப்புகளை நடத்த போதிய ஆசிரியர்கள் உள்ளனரா என்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்கள் ஆன்லைனில் படிப்பதை விட பள்ளிகளுக்கு நேரடியாக வந்து படிக்க வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார். கொரோனா 3ஆவது அலை 4ஆவது அலை வந்தாலும் அதனை சந்திக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் பொய்யாமொழி அப்போது குறிப்பிட்டார். தமிழகத்தில் பொதுமக்கள் பங்களிப்புடன் செய்யப்படும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பகுதியில் அமைந்துள்ள 90 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் மற்றும் பள்ளப்பாளையத்தில் உள்ள 60 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளங்கள் பொதுமக்கள் பங்களிப்புடன் 1,25,00,000 ரூபாய் செலவில் தூர்வாரி அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மு பே சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மு பே சாமிநாதன் நம் முன்னோர் எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத காலத்திலேயே ஏராளமான ஏரி குளங்களை உருவாக்கி தந்துள்ளனர் என்றும் அதனை நாம் பொக்கிஷமாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் திட்டமான தீன்தயாள் உபாத்யாயா திட்டத்தின் கீழ் திருவாரூரில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. மாவட்ட திட்ட அலுவலர் ஸ்ரீலேகா, உதவி திட்ட அலுவலர் தில்லைமணி உள்ளிட்டோர் முகாமை தொடங்கி வைத்தனர். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்த முகாமில் பங்கேற்று இளைஞர்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். வேலைவாய்ப்பு தொடர்பான பயிற்சிகளிலும் இளைஞர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். நாட்டின் 75ஆவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் உள்ள இலங்கை தமிழர் குடியிருப்பு முகாமில் மறுவாழ்வுத்துறை உதவி ஆணையாளர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். இலங்கை தமிழர்களின் கோரிக்கை மனுக்கள் அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசு மறுவாழ்வுத்துறை உதவி ஆணையாளர்கள் பாஸ்கர் மற்றும் ராமதிலகம் ஆகியோர் இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். இலங்கை தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, இரட்டை குடியுரிமை, இலவச மின்சாரம், முதியோர் மற்றும் விதவைகளுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அப்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. அஞ்சல் துறை சார்பில் தபால் நிலையங்களில் தங்கப்பத்திரம் விற்பனை தொடங்கியுள்ளது. சென்னை மத்திய கோட்டத்தில் உள்ள தியாகராய நகர், மயிலாப்பூர் தலைமை தபால் நிலையங்கள் மற்றும் 22 துணை தபால் நிலையங்களில் தங்கப்பத்திர விற்பனை நடைபெறுகிறது. மத்திய அரசின் தங்கப்பத்திர திட்டம் ரிசர்வ் வங்கி மூலமாக வெளியிடப்படுகிறது. தற்போது தொடங்கியுள்ள தங்கப்பத்திர விற்பனை இம்மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்கம் பத்திர வடிவில் இருப்பதால் பாதுகாப்பாக இருப்பதுடன் ஒருவர் ஒரு நிதியாண்டுக்கு 4 கிலோ வரை வாங்கலாம் என்றும் 1 கிராம் தங்கத்தின் விலை 4,790 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையைச் சேர்ந்த INS தல்வார் கென்யா நாட்டு போர்க்கப்பலான ஷுஜாவுடன் கூட்டுப் பயிற்சி மேற்கொண்டது. கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அடிப்படை கூட்டுப் பயிற்சிகள் இதில் மேற்கொள்ளப்பட்டன. பயிற்சி நிறைவில் மொம்பசா துறைமுகத்தில் INS தல்வார் கடற்படை அதிகாரிகளுக்கு கென்யா கடற்படையினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில், குறிப்பாக ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய கடற்படை ஆற்றி வரும் பணிகளுக்கு கென்யா போர்க்கப்பல் குழுவினர் பாராட்டு தெரிவித்தனர்.